வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க பீர்க்கங்காய் கூட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வெயில் நேரத்தில் நீர்க்காய்களை அதிகமாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில் நான் இன்றைக்கி பீர்க்கங்காய் எடுத்து இன்றைக்கி கூட்டு குழம்பு வச்சுருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. நம்ம வந்து காரம்லாம் அதிகமாக இருக்காது. இதுக்கு நீங்கள் காரம் வேணும்னா சைடிஸ் உருளைக்கிழங்கு வறுவல் ஏதாவது ஒரு வறுவல் செஞ்சு வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 வயசு 1.5 வயசு குழந்தைங்களுக்கெல்லாம் இதில் சாதத்தில் பிசைஞ்சு ஊட்டி விடலாம். இந்த பீர்க்கங்காய் காயை வந்து சாப்பிட பழகணும்னா அவங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், இது பஞ்சு போல் இருக்கும், சாப்பிடுவாங்க ஈஸியாக. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பொல்லேருந்து 3 டேபிள்ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு 1 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்து போட்டுக்கலாம், கருப்பு உளுந்து இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளை உளுந்து தான் போட்டிருக்கேன். பெருங்காயத்தூள், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு காஞ்ச மிளகாய் 2 சேர்த்துக்கோங்க. நான் கிள்ளி போடாமல் தான் சேர்த்துருக்கேன். இப்போ கருவேப்பிலை போட்டு நல்லா இதெல்லாம் நல்லா வாசம் வர அளவுக்கு நல்லா பொரிச்சுக்கோங்க. நல்லா வதங்கிடணும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணிவிட்டு படிப்படியாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு 1/5 பல் சேர்த்துக்கோங்க. நம்ம பருப்பு வேக வைக்கும்போது கூட இதெல்லாம் செய்யலாம். நம்ம வந்து இந்த மாதிரி தாளித்து விட்டு செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் பொடிப்படியாக 1 பெரிய வெங்காயமாக எடுத்திருக்கேன். குவான்டிட்டி கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால நான் வந்து 1 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சின்ன மீடியம் வெங்காயமாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அதில் செய்யலாம், ரொம்ப நல்லா தான் இருக்கும். நான் வந்து டைம் இல்லை, அதனால் வந்து கடகடன்னு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு போட்டுட்டேன். இப்போ கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கல்லுப்பு சேர்க்குறப்போ அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடும். இது ஒவ்வொரு டைமும் சொல்கிறேன், ஏன்னா தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்லிகிட்டே தான் சமைப்பேன். இப்போ நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி, இதுக்கு பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன் நான். இதில் புளியெல்லாம் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது, அதனால் கொஞ்சம் புளிப்பு இருக்கணுங்கிறதுக்காக நான் பெரிய தக்காளியாக 2 தக்காளி எடுத்து இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் குழைவாக இல்லாமல் கொஞ்சம் மசிஞ்சு வந்து வதங்கி வந்துச்சுன்னா குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இந்த கூட்டு குழம்பு வந்து நம்ம இந்த பீர்க்கங்காயில் செய்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சுரக்காயிலையும் செய்யலாம். இந்த பீர்க்கங்காயில் செய்கிறப்போ அது வேறு லெவலில் இருக்கும். நம்ம பஞ்சு மாதிரி இருக்கும் அந்த பீர்க்கங்காய், போட்ட உடனே வெந்து போயிடும். வாங்கிட்டு வந்து நீங்கள் உடனே 5 நாள் 6 நாள்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து முத்த ஆரம்பிச்சிடும். அது மாதிரி இல்லாமல் இது மாதிரி டக்குன்னு 10 நிமிஷத்தில் செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2 பச்சை மிளகாய் நான் ஒடிச்சிட்டு போட்டிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பீர்க்கங்காய் சேர்த்துக்கணும். பீர்க்கங்காவை நான் நல்லா தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். விதையே பிடிக்கல பாருங்கள், அந்த மாதிரி பீர்க்கங்காயாக வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி பீர்க்கங்காய் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நார் உள்ளதாக இருந்தால் சவக்கு சவக்குன்னு குழந்தைங்க சாப்பிடாது, அதையும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு இல்லைனா மக்கியானால் செஞ்சுருங்க, அப்போ தான் அது நல்லாயிருக்கும். வச்சுட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது, வதங்கி போயிடும். இந்த மாதிரி நல்லா அந்த பீர்க்கங்காயும் 2 பெரட்டு விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டு இதுக்கு நான் வந்து இன்றைக்கி பாசிப்பருப்பு, சிறுபருப்புன்னு சொல்லக்கூடிய பாசிப்பருப்பு 200 கிராம் எடுத்து வேக வச்சு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். அதுதான் இதில் சேர்க்க போகிறேன். துவரம்பருப்பு செய்யலாம், ஆனால் சிறுபருப்பில் செய்கிறப்ப தான் நல்லாயிருக்கும் கூட்டு குழம்பு. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இதில் பருப்பு வேக வச்ச பருப்பை இதில் கூட சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணி விட்டு கலந்து நாம் கிளறிக்கலாம். உங்களுக்கு கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம், இல்லை தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். 5 நிமிஷம் வேக வச்சா போதும், ரொம்பலாம் வேக விட்டுறாதீங்க, அப்படியே தண்ணி தண்ணியாக போயிடும். பீர்க்கங்காய் வந்து ரொம்ப சாஃப்டானது, அதனால் 5 நிமிஷத்தில் வெந்துடும். பாருங்கள் இப்போ வெந்துடுச்சு, நான் சிம்மில் வச்சுட்டேன் அடுப்பேன், நல்லா வெந்துடுச்சு. பீர்க்கங்காய் போட்டு 1-5 நிமிஷத்தில் எடுத்திங்கன்னா தான் அது எடுத்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இல்லைனா வாயில் போட்டோடனே அது கடிக்கிற மாதிரியே இருக்காது, ரொம்ப தண்ணியாக போயிடும். தண்ணி நான் அதிகம் வைக்கலை, ஏன்னா பீர்க்கங்காயிலேருந்தும் தண்ணி விடுங்கிறதுனால அந்த பாசிப்பருப்பு வேக வச்ச தண்ணியும் அந்த பருப்போடையே நான் வேக வச்சுட்டேன், கரெக்டாக இருந்துச்சு. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது குழந்தைங்களுக்கெல்லாம் ஊற்றி பிசைஞ்சு ஊட்டி விட்டோம்னா கண்டிப்பாக வேண்டானே சொல்லாமல் சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி காய்கறியெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து பழக்கம் பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒன்று, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த பீர்க்கங்காய் கூட்டு குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் உங்கள் ஆதரவு கொடுங்க. என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும்
முடிஞ்சவரை ஃபுல் வீடியோவை பார்க்க பாருங்கள். ரொம்ப நன்றி, வணக்கம்.